ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன போர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் இந்த படம் வந்து இன்னும் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து லீட் ரோலாக வந்து அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராமன் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து பிரபு, யுவா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. இதில் பிரபு வந்து காலேஜில் சூப்பர் சீனியர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து காலேஜ் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடுறாரு. பட் ஸ்டில் அவர் வந்து தீசிஸை வந்து சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து அவரால் வந்து சப்மிட் பண்ண முடியாமலே போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலே வந்து எல்லாரும் அவர் வந்து சூப்பர் சீனியர் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து எல்லா சின்ன பிரச்சனையும் வந்து அவர் வந்து சால்வ் பண்ணிட்டே வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு அவரோட லைஃபை காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து ஒரு கேஃபே வந்து நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ அவங்க தான் வந்து காயத்ரி. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு போராளியாக வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. காலேஜில் என்ன தப்பு நடந்தாலும் தட்டி கேட்குற வந்து ஒரு போராளியாக வந்து நம்மளுக்கு அவங்க கேரக்டர் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப காலேஜில் ஃப்ரெஷராக வந்து யுவா அப்படிங்கிறவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் தான் வந்து நம்ம காளிதாஸ் ஜெயராமன். ஸோ இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இவருக்கும் நம்ம பிரபுக்கு வந்து அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ஏன் வருது, எதுக்கு வருது, அண்ட் இவங்களுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன, இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்னால் யார் வந்து பாதிக்கப்படுறாங்க, அண்ட் அதே மாதிரி யார் பாதிக்கப்பட்டாங்க, அண்ட் அதே மாதிரி இவங்க சண்டைனால் என்ன ஆச்சு, அண்ட் இவங்க சண்டையில் நடுவில் அந்த கல்ச்சுரல்ஸ் வருது. ஸோ இவங்க அந்த ரெண்டு அந்த கல்ச்சுரல்ஸை சம்மந்தப்படுத்தி இவங்க வந்து அந்த சண்டையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அண்ட் அந்த கல்ச்சுரல்ஸில் என்னெல்லாம் நடந்துச்சு, அண்ட் நடுவில் இந்த அரசியல்லாம் என்ன ஆச்சு, அண்ட் இவங்க காயத்ரி வந்து ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்குறாங்க, அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதுலாம் இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஒரு மிக்ஸ்டாக தான் நம்மளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி வந்து சொதப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ப்ளஸ் இந்த படம் வந்து எனக்கு பார்க்குறப்ப பர்சனலாக எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ட் அதே மாதிரி மியூசிக்கும் வந்து நடுவில் வந்து நிறையா சாங்ஸ்லாம் வருது ஃபஸ்ட் ஹாஃபில், பட் அதெல்லாம் வந்து ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு தெரியல. அதெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா கூட அதுக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. மெயினாக இந்த படத்தில் வந்து என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர்ஸ் என்னமோ வந்து அவங்களோட ரோலை வந்து அவங்க நீட்டாக தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக ரிச்சாக காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து எதிரும் புதிரமாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த படத்தை வந்து நம்மளால் ஒன்றி பார்க்க முடிஞ்சிருக்கும், அண்ட் அதே மாதிரி கனெக்ட் பண்ணியும் பார்க்க முடிஞ்சிருக்கும். பட் அது வந்து இந்த படத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறப்ப நான் இந்த படத்தை பார்க்குறப்ப அட இதுக்காடா சண்டை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யுவா வந்து அந்த ஒரு விஷயத்தினால எல்லாருக்கிட்டையும் வந்து அவர் பகச்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ப்ளஸ் வந்து பிரபுவும் வந்து ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஏன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் புரியாமையே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சுது. ப்ளஸ் இதில் நடுவில் வந்து அந்த அரசியல்லாம் பேசுகிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஓவர் த ட்ராமாட்டிக்காக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் கடைசியில் அந்த எண்டிங்குமே வந்து கொஞ்சம் இன்னும் உண்மையாக வந்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது உண்மைக்கு நெருக்கமாக முடிச்சிருக்கலாம், கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் இருந்துச்சு அந்த ஒரு எண்டிங். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு பிரச்சனையாக பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து காலேஜ் லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரிலாம் வந்து காலேஜ் லைஃப் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இப்போ இருக்கிற காலேஜ் லைஃப் இப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதை பார்த்துட்டு காலேஜ் லைஃப்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சில பேர் நினைக்கவும் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் காமிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான்
எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி நிறையா வந்து லவ் போர்ஷன்ஸ் வருது. அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தவங்க அந்த அந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப டூ மச்சாக வந்து ஆடியன்ஸ் கிடையே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு சலிப்பை தான் தட்டுது அப்படிங்கிறத எனக்கு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்குள்ளார நடக்கிற சண்டைகள் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்றது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வந்து ட்ராமேட்டிக்காக தான் இருந்தது, ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். ஸோ இது வந்து ஓடிடியில் வந்தால் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தலைவலி இருந்து தான் மிச்சம், அந்தளவுக்கு தான் இந்த படமும் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து குறை சொல்ல கிடையாது. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் அதுதான் வந்து கொஞ்சம் வீக்கான மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க மெருகேட்டு இருந்தால் இந்த படம் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியாவது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு அக்னி நட்சத்திரம் நேருக்கு நேர் அந்த மாதிரி படத்தை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் தான் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். பட் ஏமாற்ற தான் தந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.